ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை போட போகிறோம். இப்போ வந்து அண்ணாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய், அண்ணாச்சி பூ, பட்டை, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 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 அந்த நம்ம பெர்ஃப்யூம் அடிச்சுக்கிறது இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி. அதுக்கு எதுக்குன்னு இதெல்லாம் போட்டுக்கிட்டு பெர்ஃப்யூம் அடிச்சு விட வேண்டியது தானே. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வரமிளகாய். நீட்டு வரமிளகாய், ஆமாம், வரமிளகாய். இதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த அப்படி நல்லா இப்படி ரெண்டா அப்படி போட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த மிளகாய் கில் இருக்கு இல்லையா, அந்த விதை அதுலேயும் காரம் இருக்கு. இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிங்க, ஏன்னா கடை வாங்குறதுனால அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இப்போ அது குக் பண்ணிட்டு சாப்பிடும்போது சவுக்கு சவுக்குன்னு சில பேருக்கு தோணும் இல்லையா. வெங்காயம் நல்லா பொடி பொடியாக இருந்தால் தான் அதில் மிக்ஸ் ஆகி அப்படி நல்லா சேரும். இப்போ என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு இருக்கிற மொத்தத்தையும் போட்டக்கூடாது. இது வந்து நான் கொஞ்சம், ஆமாம், இஞ்சி பூண்டு விழுதுன்னு சொல்லுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா திறக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கணும். அது எப்பயுமே வந்து இந்த அசைவம் சமைக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், வெரி குட், தேவையான அளவு முதலே சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்து நமக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் பொடி, மூணு தக்காளி, மூணு வெங்காயம் போட்டதுனால தாராளமா மூணு கரண்டி போடலாம். மூணு ஸ்பூன் போடுறோம், மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இதை சமன்படுத்துறதுக்கு உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னா இருக்குங்க, தண்ணி நீங்க எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம். டீ வந்து கொஞ்சம் இறக்கியே வச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இறக்கிற வேண்டிய வேலை தான். அதே மாதிரி வந்து கணவா வந்து எப்பயுமே ரொம்பவும் குக் ஆகிடக்கூடாது, அதாவது ரொம்பவும் நம்ம வந்து அதை வேக வச்சுட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டிங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து முதல்ல நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அசைவத்தில் நம்ம எப்போனாலும் உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இது உப்பு தண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கிட்டே நிறைய உப்பு இருக்கும். ஓடி போயிரு, இது கொஞ்சம் தப்பா தான் இருக்கு. 2024லயாவது கொஞ்சம் நல்ல ஆங்கரா புடிக்க சொல்லுறானே. இல்ல நான், ஆமா தான், இப்போ இல்ல அது கரெக்ட். சீ ஃபுட்ல வந்துட்டு உப்பு அதிகமா இருக்குல, உப்பு தண்ணியில தானே இருக்கு இதெல்லாம். கரெக்ட், இன்னும் இல்லன்னா திருக்குதன பண்ண போறானோ. இப்போ வந்து நம்ம கனவா வந்து இந்த தொக்கு பிரட்டி இருக்க கூடிய அந்த இதுல வந்து போடுவோம். இப்போ நம்ம தொக்குக்கான மசாலா அதாவது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் தான் அது தொக்கா மாற போகுது. அந்த மசாலாவில் இப்போ நம்ம கனவாவை சேர்த்துட்டோம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கனவாவில் அந்த நீர் அது அந்த கழுவுன அந்த மஞ்சள் மஞ்சள் போட்டு கனவாவை கழுவிக்கிங்க. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொடி நம்ம வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் போடலாம், ஏன்னா நம்ம மிளகா மூணு ஸ்பூன் போட்டோம் இல்லையா. மிளகாவும் மிளகா பொடியும் மஞ்சள் இதுவும் போட்டதுனால கரம் மசாலா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்னே கால் ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ நம்ம போட்டிருக்க ஸ்பூன் தான். சூப்பர் அண்ணா, இவ்வளோ அழகாக வந்துட்டு சொல்கிற அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஆக்டர் யாருண்ணே? ஒரு சினிமாவில் இருக்க கதாநாயகன் எல்லாரையும் பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன அந்த அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ரஜினி சாராக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜென்ரேஷனை பிடிச்சி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கும் வந்து எனக்கு அவரை மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து சாப்பிட்டீங்களா, எல்லாருமே வந்து இது என்ன சாப்பிட்றதுல கேட்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஒருத்தனை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். நல்லா இருக்கீங்களா, அவன் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன்னு அவனே சொல்லிடுவாங்க. அந்த வார்த்தை பழிக்கும். ஒரு ஒரு சக மனுஷன்கிட்ட வந்து இத்தனை படங்கள் இத்தனை இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினவருங்கிற அந்த ஒரு இது இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு சீரியல் ரெண்டு சீரியலு ஒரு படத்தில் நடித்தால தம்பி அப்புறம் அப்படிங்கிறாங்க. அவரெல்லாம் இவ்வளோ பண்ணிட்டு ஒரு லெஜண்ட் யாரை பார்த்தாலும் வணக்கம் வணக்கம், சின்னவங்களாக இருந்தாலும் வணக்கம். அது வந்து ஒரு பெரிய விஷயம்.
அன்னத்தால் மட்டும்தான் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியும். அதை தொடர்ந்து செய்யுங்க. அதை செஞ்சது வந்து செஞ்சு நான் பார்த்தது வந்து கேப்டன் கிடையாது. அவர் வந்து நல்ல மனிதனாகவும் இருந்தாரு, நல்ல தலைவனாகவும் இருந்தாரு தான் நான் சொல்லுவேன். என்னைக்கும் இந்த பிரபஞ்சத்தோட அவரு இப்ப இருக்காரு. கண்டிப்பா நம்ம ஆசீர்வாதத்தை இருப்பாரு. கண்டிப்பா மக்கள் மனசுல சொக்க தங்கமா இருப்பாரு. கண்டிப்பா சமையல் டீம் சார்பாகவும் சரி எல்லா மக்களும் வந்துட்டு வி ஆல் மிஸ் யூ சார். சோ உங்களோட பிளெஸிங்ஸ் டெஃபினட்டா வந்து எங்களுக்கு தேவை. கண்டிப்பா வந்து இறைவனா இருந்து எங்களை நீங்க எப்பயும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீறி விட்டுட்டு அப்படி போடலாம். இப்போ கனவா தொக்கு ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக வந்து அது பண்ணக்கூடிய விஷயம் இதில் வந்து கொத்தமல்லி மணத்துக்கு நல்லா தூவிடணும். போட்டுக்கலாம், ரொம்ப போட்டக்கூடாது. கருவேப்பிலை லைட்டாக இப்படி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஃபைனலி பாசமா நம்ம வந்துட்டு சமைச்ச இந்த கனமாவும் ரெடி ஆகிவிட்டதே. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. நீங்க சொன்னதுதான் அழகப்பன், ரொம்ப ஆசையா ரொம்ப ரசிச்சு சமைச்சிங்கல்ல, வேற லெவல்ல வந்திருக்கு.